ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். உங்களுக்கு 2.2 போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம நடுவில் இந்த கான்செப்ட் நம்ம விட்டுருந்தோம். சி, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளில் என்னோடய லைட்டை நான் இங்கே பட வச்சேன் அப்படின்னா அந்த லைட்டை அந்த பொருளில் பட்டு அப்படியே கீழே கவந்துடும். இதுதான் என்னது, நம்மளோட ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாவா? ஸோ இதுதான் நம்மளோட ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்லேயே ரெண்டு லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்குது, செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்குது. See, the statement சொல்லிடுவாங்க, deviated. deviatedனா என்னதுன்னா, வரும்போது இப்படி வருதா, இப்படி பட்டு அப்படியே கீழே deviate ஆகி இருக்கு. புரிஞ்சுச்சா? அதுதான் அவங்க deviated சொல்லிருப்பாங்க. இந்த ரே இப்படி வந்து எனக்கு அந்த பொருள்ல பட்டுட்டு மறுபடியும் இப்படி deviate ஆயிருக்கு, அங்கேயே போயிருக்கு, அதை நம்ம deviate அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த deviate ஆகிறது தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒரு நாலு லைன் கொடுத்துருப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது நம்ம செகண்ட் லால வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான், அதையே நீங்க அங்க ரிலேட் பண்ணிக்கலாம். பிளேனாக வைக்கிறேன், ஓகேவா? இந்த பொருள் வைக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். இப்போ பொருள் இப்படி இருக்குன்னா அதுக்கு கீழேயே ஒன்று இருந்ததுன்னா அது பேரலல். இதுவே இது இப்படி வந்துச்சுன்னா அது பெர்பெண்டிகுலர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொருளுக்கு நடுவில் நான் எதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கிறத நார்மல் சொல்கிறேன். அது வந்து நம்மளோட நார்மல், அதாவது உன்னோட நார்மலாக நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது தான். உன்னோட பொருளுக்கு நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும்ட்டு ஒரு நார்மல்னு ஒரு கோடை கொடுத்துட்றோம். பொருளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கறணும் அப்படின்றதுனால அந்த பெர்பெண்டிகுலர் லைனை நார்மல் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இது நம்மளோட அசம்ஷன், நம்மளா அசியூம் பண்ணிக்கணும், இதுதான் நம்ம நார்மல். இப்போ நான் லைட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, லைட்டை வந்து நான் இந்த சைட்லேருந்து நம்ம கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்னோடய லைட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என் பொருள் பட்ட உடனே என்ன ஆகிடுது, ரிஃப்ராக்ட் ஆகிடும், கண்டிப்பாக ரிஃப்ராக்ட் ஆகும். கரெக்டாக இப்படி நான் கொடுக்குற இன்சிடென்ட்ஸ் ஒரு வார்த்தை இருக்கும். இன்சிடென்ட்னா என் லைட்டு போய் ஒரு பொருளை, இப்போ என் லைட்டை இப்படி அனுப்புகிறேன்னா இந்த பொருளில் படுது பார்த்தியா, அதை நம்ம இன்சிடென்ட் சொல்கிறோம். அது பட்டு அப்படியே கீழே இந்த பக்கம் அப்படியே வருது பார், அதை நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? இந்த லால என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னோட என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட இன்சிடென்ஸு, உன்னோட ரிஃப்ராக்ஷன், அப்புறம் உன்னோட நார்மல், இது எல்லாமே ஒரே பொருளில் தான் படும், ஒரே பிளேன், ஒரே பிளேனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்றது. ரொம்ப ஈஸியமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னோட இன்சிடென்ஸு, ரிஃப்ராக்ஷன் அண்ட் நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்னா இந்த பொருள் தான் வர லைட்டை ரிஃப்ராக்ட் பண்ணுது, அதனால இதை என்ன சொல்ல நம்ம ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்சிடென்ஸ், ரிஃப்ராக்ஷன் அண்ட் நார்மல் டு தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், இதுதான் என்னோட ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இந்த பிளேன் தான். இது எல்லாமே லை ஆன் தி சேம் பிளேன், ஒரே இதுல தான் நடக்குது. பாரு, இன்சிடென்ஸ் இங்கே தான் வருது, ரிஃப்ராக்ஷன் இங்கே தான் நடக்குது, நார்மலாக இங்கே தான் நடக்குது, இது எல்லாமே ஒரே பிளேன்ல தான் நடக்கும், ஓகேவா? சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுக்குன்னு செப்பரேட்டா எந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் லா போலாம். ஆஸ் யூஷுவல் செகண்ட் லாவும் என்னது அப்படின்னு பார்த்து நினச்சிக்கோ, என் லைட் பட்ட உடனே இப்படி எனக்கு ரிஃப்ராக்ட் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்சிடென்ட் அதாவது ஒரு லைட்டு வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னா அது ஏதோ ஒரு ஆங்கிளில் கண்டிப்பாக இருக்கும். மேத்தமேட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணோம், இதுதான் நம்மளோட ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ரிஃப்ராக்ஷன், இது என்னோட பொருளில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது, இது என்னோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். புரிஞ்சுச்சா? ஸோ இது வர இன்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த ஆங்கிளையும் என்னோட ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள், இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, என்னோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியமுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை மியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? அந்த மியூ வேற, இந்த மியூ வேற, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மியூனா என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மியூவை நம்ம என்ன சொல்றோம்னா,
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்னது அப்படின்னு பார்த்தனா, இப்போ ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறோம். மீடியம்னா என்னது, எது வேணாலும் இருக்கலாம், ஏர் வாட்டர் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக. ஸோ ஏதோ ரெண்டு பொருளை நம்ம எடுத்துக்கிறோம், அதுதான் நம்ம மீடியம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ நான் இப்போ ரெண்டு பொருள் எடுத்துக்கிறேன், மேலே ஹேர் எடுத்துக்கிறேன், கீழே வாட்டர் எடுத்துக்கிறேன், நடுவில் ஒரு பிளேன் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி உள்ள போட்டுடுறேன், ஓகேவா. அதாவது ஹேரில் ஒரு ஸ்பீடில் வரும் என் லைட்டு, அதே ஸ்பீடில் எனக்கு வாட்டருக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது, அது வேறு மாதிரி மாறும். ஸோ இது ஹேரில் எவ்வளோ இருந்தது, வாட்டரில் எவ்வளோ இருந்ததுன்றத நான் கணக்கு போடணும் அப்படின்றத தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஓகேவா. ஸோ இது மொத்தமாக எவ்வளோ என் லைட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மொத்தமாக எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், புரிஞ்சுச்சாமா. அதாவது பாரு, சீனா ஸ்பீட் ஆஃப் லைட்டு, கரெக்டாக. வேக்யூம் ஆர் ஹேர், அதாவது என்னோட காற்றுல என்னோட லைட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருந்தது, அது நான் வந்து என்னோட தண்ணிக்கு போயிட்டோன்னே என்னோட லைட்டோட ஸ்பீடு எவ்வளோ மாறுது. தண்ணி மீடியம்னா தண்ணி வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு கிளாஸோ, ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ அங்கே போயிட்ட உடனே என்ன எவ்வளோ ஸ்பீடு இருக்குது, இது ரெண்டுத்தையும் நான் கழித்து வர்றத தான் நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் உனக்கு இங்கே சொல்லியிருக்கான் இன்ன, ஓகேவா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம்னா புரிஞ்சிச்சா, மேலே ஹேரோ வேக்யூமோ கீழே வந்து ஏதோ ஒரு மீடியம் அதோட ஸ்பீட் ஆஃப் லைட்டு எவ்வளோ அப்படின்னு இது ரெண்டுத்தையும் நான் போடுறேன் அப்படின்னா நம்மளோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் கிடச்சிடும். ஓகே, நம்ம செகண்ட் லாக்கு வரலாம். என்ன சொல்கிறாங்க, இன்சிடென்ட் ஆகிற ஆங்கிளும் ரிஃப்ராக்டிவ் ஆகிற ஆங்கிளும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, நான் ரெண்டுத்தோட ஸ்பீடை கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன் பத்தியா, அந்த வேல்யூவுக்கு இது ஈக்குவலா இருக்கு இன்சிடென்ட் ஆவர் ஆங்கிளோ ரிஃப்ராக்ட் ஆவர் ஆங்கிளோ அப்படினு என்னோட செகண்ட் லா சொல்லுது. இத நம்ம செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படி ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம், இல்லனா ஸ்னெல்ஸ் லா அப்படினு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஓகேவா. எஸ் எஸ் நான் வெச்சுக்கோ, செகண்ட் லா ஸ்னெல்ஸ் லா அப்படினு ரெண்டு பேரும் இருக்கு. அதாவது sin i by sin r is equal to mu 2 by mu 1 அப்படி நம்ம சொல்லுவோம், ஓகேவாமா. சி இத நம்ம எப்படி நம்ம ஞாபகம் வெச்சுக்கலாம், இது நீ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை, எப்பவுமே ஹேருக்கும் வேக்யூமுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ ஹேர் அண்ட் வேக்யூமை மேலே எழுதிக்கும், அதுக்கப்புறம் எந்த மீடியம் வேணாலும் இருக்கட்டும், இது ரெண்டுத்தோட வெலாசிட்டி ஆஃப் லைட் தான். ஸோ அதனால சிசி, ஓகேவா, புரிஞ்சுச்சா. ஸோ இதை இப்படி போட்டுடுவோம். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி வி ஆர் கோயிங் டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் வாங்க போகிறோம். ஓகே, ரெண்டு பேர்கிட்ட சைன் வாங்க போகிறோம். ஒருத்தர் வந்து ரொம்ப இம்ச, அதனால் ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் ரொம்ப ரூடு, ஓகேவா, அதனால் ஹார். ஓகே, ரெண்டு பேர்கிட்டையுமே இப்போ நம்ம கையெழுத்து வாங்க போகிறோம். ஒருத்தர் ரொம்ப இம்சன்றதுனால ஹை, இன்னொருத்தர் ரொம்ப ரூடு. இப்படி இருக்கவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக பேச மாட்டோம், நம்ம என்ன இருப்போம், மியூட்டில் தான் இருப்போம். ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் பேச மாட்டோன்றதுனால மியூ மியூட், மியூட்டில் இருக்கோன்றதுனால மியூ மியூ. எப்பவுமே என்னது, கிரேட்டரு அப்புறம் தான் லெஸ்ஸர், அதனால 2 1 அப்படின்ட்டு கழிச்சுக்கிட்டே வர, ஓகேவா. அதனால 2 1 இப்படி நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவாமா. ஸோ செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லிட்டாலே என்னோட ஃபார்முலா இதுதான், சைன் ஐ பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ 2 மைனஸ் மியூ 1. இதை நம்ம ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். இந்த லாவை தான் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த ரெண்டுத்தோட ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, என்னோட ரெண்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் கம்பேர் பண்ணி வரக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவல் என்னோட செகண்ட் லா சொல்லுது, புரிஞ்சுச்சா. அதே உனக்கு பாரு, செகண்ட் லாக்கு கீழே பாயிண்ட்ஸுங்க இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றத போட்டிருப்பாங்க, இன்னொன்று வந்து இது எப்படி எதில் அதிகமாக இருக்கும், என்னோடய ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த கான்செப்டை தான் உனக்கு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மீதி வரக்கூடிய பாயிண்ட்டை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த நான் சொல்லக்கூடிய மீதி வரக்கூடிய பாயிண்ட் இந்த கான்செப்ட் வரும். இந்த கான்செப்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி மீடியம்ன்றாங்க, அந்த மீடியமில் டென்சர் மீடியம்னா என்ன, ரேரர் மீடியம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரியா. சீமா, டென்சர் மீடியம், ரேரர் மீடியம், மீடியம்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மீடியத்துலேயே ரெண்டு வகை இருக்குது, ஒன்று நம்மளுக்கு டென்சர் மீடியம்னு இருக்கும், இன்னொன்று நம்மளுக்கு ரேரர் மீடியம் இருக்கும். ரேர்னா என்னது, ரொம்ப ரேராக இருக்கும், அதனால் அதுக்கு டென்சிட்டி வந்து கம்மி, கம்மியாக தான் இருக்கும் அது டென்சிட்டி, அதை நம்ம லோ டென்சிட்டி, ரேரர்னால் லோ டென்சிட்டி நான் வச்சுக்கோங்க. டென்சர்னால் அதிக டென்சிட்டி இருக்கும், அது நிறைய ஒரு ஸ்பேஸை நிறைய ஆக்கியபை பண்ணுறது தான் டென்சிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், கரெக்டாக. இப்போ இதுதான் என்னோடய இடம் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஆக்கியபை ஆகிடுச்சு அப்படின்னா அது ஹை டென்சிட்டி, இதுதான் என் இடம், இதில் நான் 50 வைக்கிறேன்னா அது லெஸ் டென்சிட்டி, ஓகேவா. ஸோ அதுதான் டென்சர் மீடியம்னால் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஓகே.
ரேரர் மீடியம்னா ரேர்னா கம்மி, லெஸ் டென்சிட்டியா இருக்கும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. டென்சர் மீடியமுக்கு நீ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா வாட்டர் வச்சுக்கலாம். இதுவே லெஸ் டென்சிட்டிக்கு ஏர் வச்சுக்கலாம். நீ கேட்கலாம் ஹேர் தானே அதிகமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஏர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து டென்சிட்டி லெஸ் தான். இதுவே வாட்டர் பாரு, நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வைக்கிறேன்னா அது ஃபுல்லாக ஆக்கிபை பண்ணிடுச்சு அந்த வாட்டர், அப்போ அது ஹை டென்சிட்டி அப்படின்னு அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? டென்சருக்கும் ரேரருக்கும் என்னன்ட்டு இதை நீ இப்படியும் நான் வச்சுக்கலாம், டார்க்குன்ட்டு. DHRL அப்படின்னு நீங்கள் ஒரு கோடு மாதிரி யூஸ் பண்ணியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, டென்சர்னா ஹை, DHR ரைட்னா லோ, அதாவது ரேரர் அப்படின்னா லோ, இல்லைன்னா ரேர்னா கம்மியாக இருக்கும்ன்றதுனால லைட் அப்படின்னு வச்சுக்கோ. அதுக்கு ஆப்போசிட் டென்சருக்கு என்னவா வரும், ஹையாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மீதி ரெண்டு பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் மேலே ரேரர் மீடியம் வச்சுக்கிறேன், கீழே டென்சர் மீடியம் வச்சுக்கிறேன். உன்னை ரேரர் மீடியம் டென்சர் மீடியம் சொல்லி குழப்பல நான். ரேரர் மீடியம்னா என்ன சொல்லியிருக்கேன், ஹேர் ஞாபகம் வச்சுக்கோ. டென்சர் மீடியம்னா என்ன சொல்லியிருக்கேன், வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே என்னோடய ஹேர் இருக்குது, இங்கே என்னோடய வாட்டர் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் லைட்டை வந்து எப்படி வேணாலும் பாஸ் பண்ணலாம், என் இஷ்டம்தான். நான் தண்ணியாண்ட என் லைட்டை அடிக்கிறேன், தண்ணியாண்ட என் லைட்டை அடிக்கும் போது நம்மளுக்கு எப்பவுமே நார்மல் ஒன்று இருக்கும். எது வைக்கிறனோ இல்லையோ பாப் பண்ணிக்கலாம், நார்மல் வரைஞ்சிருவேன். ஸோ நான் தண்ணி இப்படி அடிக்கும் போது என்னோட லைட்டை வந்து எப்படி ரிஃப்ராக்ட் ஆகும், அதாவது டிவியேட் ஆகும்னு பார்த்தோன்னா ரிஃப்ராக்ட் ஆகுறது கண்டிப்பாக ரிஃப்ராக்ட் ஆகுன்றது தெரியும். எப்படி அப்படின்னா, இந்த நார்மல் பக்கத்தில் ஆகாது, அது எப்படி ஆகும் அப்படின்னா தள்ளி ஆகும். ஸோ நார்மலுக்கு கிட்டக்க ஆகாது ரிஃப்ராக்ட் ஆகுறது, கொஞ்சம் தள்ளி அவே பெண்ட் ஆகிடும், பெண்ட் அவே அதை நார்மலை விட்டு தள்ளி வந்துடும். எது டென்சர்லேருந்து போச்சுன்னா, டென்சர் மீடியம்லேருந்து என்னோடய லைட்டை நான் பாஸ் பண்ணேன்னா அது என்னோடய நார்மலு தள்ளி வந்துடும். இதுவே என்னோடய ரேரர் மீடியமில் நான் லைட்டை பாஸ் பண்ணுறேன், என்னோடய ரேரர் மீடியமில் இங்கே பாரு லைட்டை நான் இப்படி அடிக்கிறேன் அப்படின்னா என்னோடய நார்மல் லைனுக்கு பக்கத்துலேயே அது ரிஃப்ராக்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் அவங்க அந்த லா மூலமாக சொல்கிறாங்க. ஸோ என்னது, உன்னோட டென்சர்லேருந்து நான் லைட்டை அடித்தேன்னா என்னோடய நார்மலை விட்டு தள்ளி போகும் என்னோடய ரிஃப்ராக்டட் ரே. இதுவே நான் ரேரர்லேருந்து அடித்தேன்னா என் நார்மல் பக்கத்துலேயே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, இதை நீங்கள் எப்படியும் நான் வச்சுக்கலாம், DAR. ஓகேவா, டி டார்ட். ஓகே, DARTT டார்ட் நான் வச்சுக்கோங்க. டென்சர்னா என்னதுமா, அவே தள்ளி போகணும். ஓகேவா, அதை நான் வச்சுக்கோங்க. ஆர்னா ரேரர்னு அர்த்தம். ரேரர்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வேர்ட்ஸ், ஸோ கிட்டக்கையே வந்துடணும். டூ வேர்ட்ஸ்னா கிட்டக்க. டார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டார்ட் டீனா டென்சர், ஏனா அவே. அதே ஹார் அப்படின்றது வந்து ரேரர், டூ வேர்ட்ஸ் கிட்டக்க வந்துடும். ஸோ இந்த செகண்டால் அந்த ஒரு பாயிண்ட்ஸ்ங்கெல்லாம் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னா என்னன்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மாதிரி சொல்லிட்டு அது கீழே நாலு லைன் வந்தது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. டென்சர் மீடியமில் என் லைட்டு எப்படி, ரேரர் மீடியமில் என் லைட்டு எப்படி, அதுதான் இந்த லாலையும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதுனால நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்.